நல்ல நடிகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி இல்லை ஒரு சமூக சேவகர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதிகமாக தான் சத்துக்கு மீறி தன்னோட வருமானத்துக்கு மீறி அவர் ஒரு பெரிய சமூக சேவகராக இங்கே இருந்திருக்காரு. எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த வீட்டில் முதல்ல என்ட்ரி ஆகி கடைசி வரைக்கும் இருந்து அதை நடத்தி கொடுத்துட்டு போகிற ஒரு மனுஷன். அது அவருக்கு மேலே உள்ள ஆளாக இருந்தாலும் சரி தான், அவருக்கு கீழே உள்ள ஆளாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அந்த கடவுள் தான் அந்த அக்காவுக்கு நன்றிக்கு அன்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கணும். பெரிய இழப்பு தான். ஒரு ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். உயிர் நண்பர் வியாபுக உயிர் நம்பர். ஆனால் இவங்க வீட்டில் நான் வேலை செய்கிறேன், கூலி வேலை செய்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா தருவார். ஆனால் இன்றைக்கி இறந்துட்டாருன்னா கூட இருந்து கொண்டாந்து வைக்கிற வரைக்கும் பார்க்கறதுனா எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கு, எவ்வளோ வேதனை இருக்குது. சொந்த ஊர் இந்த ஊர் கிடையாது, இல்லை வெளியூர். ஏ தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, தமிழ்நாடு கந்த பெருசு அப்படிம்பாரு. என்னங்க ஐயாண்ணா, 10 மணிக்கு வாயா, 10 மணிக்கு வீட்டுக்கு வாயா அப்படிம்பாரு. வந்தால் வேலை செய்வேன், 500 ரூபா கொடுப்பாரு. ஆனால் கூட சப்போர்ட்டு பண்ணுவார், எனக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவார். பெருசு துணிங்க மூஞ்சல் கட்டிக்கோ, நான் மருந்து ஊற்றுவேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, உயிரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ஆனால் அத்தனை மனுஷன் ஒரு வருஷம் இருந்து இந்த மாதிரி ஆகி போயிட்டா. செய்தி மீடியாக்கள் சொல்கிறேன், இந்த மாதிரி மனிதர்களை மீடியாக்காரங்க போடுங்க. அடுத்து நான் பேசுகிறேன், புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், தகவல் கிடச்சி டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் இந்த ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனுஷனை விவேகானந்தர் இறந்த அன்னைக்கு இவர் மாதிரி பாடுபட்டு இவர் மாதிரி கஷ்டப்பட்டு அந்த அடக்கமன்ற வரைக்கும் நம்ம மயில்சாமி அண்ணன், நம்ம அடுத்து இவர் அரசியல் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இன்னைக்கு இறந்துருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாருங்கள். திருவண்ணாமலைக்கு வாரத்தில் 2 நாள் போவார், போகும்போது சிவமணியன் கூட இன்றைக்கி 3 மணி வரைக்கும் இருந்திருக்காரு. 3 மணிக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடித்து ரெண்டு பேரும் பேசி பேசி அதையெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு நான் வந்து என் பையனுடைய அட்வொகேட்டாக இருக்கேன், என் பையன் ஹைகோர்ட்டில் அவர் தேதி கேட்டிருந்தேன். என்னுடைய பெரிய பையன் பேர் வச்சு அரண்மனை வச்சுருக்கேன், அந்த அரண்மனையை கூப்பிட முடியலண்ணே, நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன வந்து என் பையன் திருமணம், நீ எங்கே கூப்பிட்ற வில்லேஜ் சாமி இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்கிறதான் மயில் சாமி அண்ணன். ஆனால் மயில் அண்ணன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே, நாங்கள் சொல்லுவோம் பாசமோட. இந்த மூணாவது வீடு என்னுடைய மனைவியுடைய அக்கா வீடு, இங்கே வந்து போதெல்லாம் பார்ப்பேன். அவர் இப்படி போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நடந்து போகும்போது குப்பை கடந்தா எடுத்து போடுங்க மாதிரி, டீ குடிச்சிட்டு அங்கே அவரோட பேசுவார் அண்ணன் சொன்ன மாதிரி. இந்த மாதிரி திரைப்படத்துறையில் ஒரு உதவி பண்ணுற மனுஷனை பார்க்க முடியாது, இந்த மாதிரி உதவி பண்ணணும். அடுத்தர் ஒருத்தர் சொன்னாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இன்றைக்கி எவ்வளோ பெரிய நடிகர்லாம் இருக்கேன், நான் பேர் சொல்ல விரும்பலை, எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருங்க, ஒன்றும் கொண்டு போக முடியாது. 3 மணிக்கு இருந்த மயில்சாமி அண்ணன் இன்றைக்கி 5 மணி இறந்துட்டார். விவேகண்ணன் எத்தனையோ மரங்களை நட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பண்ணார், அப்துல் கலாமுக்கு உறுதுணையாக இருந்த விவேகண்ணன் இறந்தார். விவேகம் இறக்கும் போதே நாங்களாம் இறந்த மாதிரி நினச்சோம். இன்றைக்கி மயில்சாமி அண்ணன் பையனுக்கு வரும்போது நானே இறந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பைக் எடுத்து 425 கிலோமீட்டர் நான் வந்திருக்கேன், செத்து போன நினச்சேன் வரோம், ஆனால் பேட்டி கொடுப்பேன் நினைக்கல. மயில்சாமி அந்த மாதிரி வாழணும்.